குட் ஈவினிங் மக்களே. அம்மா வந்து கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால கண்டென்ட்காக இந்த வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, கண்டென்ட்காகவும் தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஃபாரின் ட்ரிப் ஹாங்காங்க்கு கிளம்பியாச்சு. ஸோ மணி இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. இங்கே என்னோடய ஃப்ளைட் வந்து நைட்டு 11:25. ஸோ இதுதான் அந்த டிக்கெட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து டான் மியூவாங் ஏர்போர்ட் போயிட்டு, அதாவது பேங்காக்ல இருக்குது, தாய்லாண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹாங்காங் போகிறோம். அண்ட் நைட் டைமில் ஏர்போர்ட் காலியாகவே இருந்துச்சுங்க, பெருசாக க்ரௌடே கிடையாது. செக்யூரிட்டியுமே டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டேனா. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் சரி ஓகே செம்ம பசி, ஏன்னா ஈவினிங்கே கிளம்பியாச்சு. ஸோ கேஎஃப்சியில் வந்து ஒரு பர்கரும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் பாப்கார்னும் வாங்கினேன். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ வந்து சும்மா ஏஸ்தெட்டிக்காக, பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டு. அங்கே பாருங்க டான் மியூவாங் டிஎம்கே. அண்ட் போர்டிங் டைம் 10:45 போட்டிருக்கு, 11:25. அண்ட் ரொம்ப நேரம் டிலேக்கு அப்புறம் ஃப்ளைட்டை இப்போது போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நான் இந்த வீடியோ ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்து லெய்செஸ்டர் சிட்டியோட லோகோ இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ப்ரிட்டி சர்ப்ரைஸ். ஃபுட்பால் ஒரு ஃபுட்பால் கிளப் அது. அண்ட் இங்கே தாய்லாண்ட் ஏர்பிளைனில் அந்த லோகோ இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் மக்களே, நம்மளோட என்ன ஒரு வியூங்க, இங்கே மூணு இந்த சைட் ஃப்ளைட்டு, இந்த சைட் காலியான ஒரு ஏர்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுதுங்க. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஸ்ரீலங்கா போயிருந்தோம், அது 12 days பைக் ட்ரிப் போயிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்கள். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ், வானத்துலேருந்து ஏரோப்ளேன்லேருந்து தாய்லாண்டு பார்க்குறீங்களா, பார்த்துங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நைட் டைமில் அந்த கலர்ஸ் வாவ், அப்படியே மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க. அப்படியே லேண்ட் ஆகலாம். அந்த டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், லேண்ட் ஆயாச்சு, ஃபைனலி தாய்லாண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மக்களே செம்ம கூத்தி இது எல்லாத்துக்கும் நடுவில். என்னோடய ஃப்ளைட்டு சென்னையில் டிலே ஆனதுனால என்னோடய கனெக்டிங் ஃப்ளைட்டு, அதாவது தாய்லாண்டில் பேங்காக் போகிற ஹாங்காங் போகிற கனெக்டிங் ஃப்ளைட் அது கிளம்பி போயிருச்சு நான் டிலே ஆனதுனால. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தாய்லாண்டில் 8 hours வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா ஃப்ரீனால நான் அப்படியே சரி ஓகே வாங்க பேங்காக் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அங்கேருந்து ஏர்போர்ட்டில் மார்னிங் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து எனக்கு 3:40 தான் ஹாங்காங்க்கு. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், பேங்காக்கை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் இங்கே பேங்காக்கில் ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப வருஷமாக, அதாவது ஒரு 150 இயர்ஸ் இருந்துச்சு இருக்குது இந்த டெம்பிள். 150 இயர்ஸ் முன்னாடி கட்டின ஒரு டெம்பிள். அப்படியே போகிற வழியில் ஸ்ட்ரீட்ஸ் இங்கே வந்து பாருங்கள், ரோட் சைடு ஸ்ட்ரீட் ஃபுட். அப்படியே என் மைண்டில் இங்கே சாப்பிட்லாமா அப்படின்னு, சரி ஓகே முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயில் பேர் வாட் டான் மியூவாங் த ராயல் மொனாஸ்ட்ரி. அதாவது இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குங்க. 1800s கட்டின ஒரு டெம்பிள் இது, ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள். அண்ட் ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அப்படியே இங்கே நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டுருந்தாங்க. அப்படியே அந்த ஆர்கிடெக்சரை பாருங்களேன், லைக் சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தையில் ஆக்சுவலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இவங்க அந்த ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ்லலாம் போட்டிருந்தாங்களே ஒரு 10 ladies கிட்டே, அவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்தேன். அந்த ஃபோட்டோவும் போடுறேன் இப்போது கொஞ்ச நேரத்தில். வா அவங்க பாருங்களேன், லைக் அந்த காலத்தில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு டெம்பிளை க்ரியேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. க்ரியேட் பண்ண முடியும், கட்ட முடியும், எல்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ டெம்பிள் உள்ளே வந்தாச்சு, அதாவது ராயல் மொனாஸ்ட்ரி உள்ளே வந்தாச்சு. அந்த வாலில் இருக்கிற பெயிண்டிங்ஸும் சரி, கீழே இருக்கிற ஃப்ளோர் மேட்டுமே சரி, சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு தெரியுமா, அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அற்புதமாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்துச்சு, ஒரு பெரிய கிராஸ் லான் மாதிரி போட்டு பியூட்டிஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடு ஒரு குட்டி டெம்பிள் இருக்குது, பெரிய பிளேஸ் ஆக்சுவலாக. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருந்துச்சு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, கொஞ்ச நேரம் காமாக அப்படியே உட்காந்து மைண்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கும் சரி நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த டெம்பிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வந்தாச்சு.
நான் சொன்னேன்ல போகிற வழியில் ஒரு இங்கே சாப்பிட்லாமான்னு யோசித்தேன் அப்படின்னு அந்த கடைக்கு தான் வந்து உட்காந்துருக்கேன். அங்கே வந்து சிக்கன் அண்ட் அங்கே வந்து சிக்கன் அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்டுட்டு இப்போது ஏர்போர்ட்டில் 7-Eleven நான் வந்து பட்டர் கேக் அப்புறம் மைலோ சாக்லேட் இருந்துச்சுங்க, அதையும் வாங்கிட்டு அங்கே பாருங்கள் மைலோ சாக்லேட். எனக்கு ஓகே மைலோ யூஸ்னால் நல்லா பிடிக்கும், பட் அவ்வளோவா ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்கள் மழை, செம்ம மழை அடித்து நவுத்திடுச்சு. இப்போ கொஞ்சம் அவ்வளோவா தெரியல, கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிச்சிச்சு, போக போக இன்னும் பயங்கரமாக அப்படியே இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே வெளியே மழைனா பிடிக்கும், அதனால் வேணுன்ட்டே வெளியே வந்து சரி ஓகே திருப்பி ஏர்போர்ட் உள்ள போகலாம் அப்படின்னு உள்ளே வந்திருக்கேன். ஏர்போர்ட்டில் சென்னை ஏர்போர்ட்டோட இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு தாய்லாண்டில், அதாவது டான் மியோங் ஏர்போர்ட்டில். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் எங்கே கேட்லாம் எங்கேன்னு நம்மளோட போர்டிங் பாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியது தான். அண்ட் எஸ் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இப்போ நான் என்னோடய கேட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். அண்ட் போகிற வழியில் தான் இது தாங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் தாய்லாண்ட்லேருந்து, வேறு எதுவுமே வாங்கலை பெருசாக தாய்லாண்டில். அண்ட் எஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே தான் நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு 4-5 hours இதே ஸ்பாட்டில் தான் இருந்தேன். அருமையான ஒரு வியூ இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல நீங்கள் உட்காரணும், இந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா இந்த கடையில் ஏதோ வாங்கணும் போல இருக்குது. நான் வந்து ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு, அதுதான் என்னோடய ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்டேன் ரொம்ப நேரத்துக்கு. ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹாட் சாக்லேட் அங்கே பாருங்கள் அந்த சைட் மழை பெய்யுது, ஃப்ளைட்லாம் டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு, லேண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓ மை காட், அங்கே பாருங்கள் போக போக பயங்கரமாக இருட்டிருச்சுங்க, லைக் அநியாயத்துக்கு இருட்டிகிட்டே இருந்துச்சு. லைக் அப்புறம் மழையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடு அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வைப். ஆனால் என்ன ஏர்போர்ட்டில் இவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றது ஓகே ஃபைன், ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், வேறு வழியே இல்லை அப்படின்னா. பட் வெதர் நல்லா இருந்ததுனால ஐ வாஸ் லைக் ஓகே சமாளிச்சுக்கலாம், இந்த வியூவே போதும் நல்லாயிருக்கு. அதாவது ஒரு போரே அடிக்காத ஒரு வியூ. அங்கே பாருங்கங்க வியூவை, சாரி அந்த ஸ்க்ரீனை மறந்துடுங்க, இந்த வியூவை பாருங்க. ஸோ மழைனால ஏர்போர்ட்லாம் ஐ மீன் சாரி ஏரோப்ளைன்ஸ்லாம் எதுவுமே டேக் ஆஃப் ஆகாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஃப்ளைட் இங்கேயும் டிலே ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தரையில் பாருங்களேன் அந்த விண்டோட ஃபோர்ஸு ஹெவி ரெயின்ஸில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. சம மழை எனக்கு எப்படி சம்டைம்ஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் ஜஸ்டிஸே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் தான் இது. போக போக இன்னுமே ஆக்சுவலாக இருட்டிடுச்சு. இப்போ பாருங்களேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது, இன்னும் பயங்கரமாக இருட்டிடுச்சு, இன்னும் ஹெவியாக போய் ஆரம்பிச்சிருச்சு மழை. பட் நான் ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு மியூசிக் போட்டு விட்றேன் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். வழியாக 2 மணி நேரம் டிலேக்கு அப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அண்ட் வி ஆர் ஆன் ஆர் வே டு ஹாங்காங், லெட்ஸ் கோ.
அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஏரோப்ளைனில் போகிறப்போ யூஸ்வலாகவே லேண்ட் ஆகிறப்பையும் சரி, டேக் ஆஃப் ஆகிறப்பையும் சரி, வியூ சூப்பராக இருக்கும் தாய்லாண்டோடது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அந்த ரிவர் தெரியுதா? அப்படியே பாருங்கள், லைக் இந்த தாய்லாண்ட் ஊரில் பேங்காக்கில் அப்படியே உள்ளே வருது. இதோட ரிவரோட பேர் சிஹெச்ஏஓ பிஹெச்ஆர்ஏஒய்ஏ, சாவ் ஃப்ராயா அப்படின்ற ஒரு ரிவர். லைக் பியூட்டிஃபுல்ங்க, பியூட்டிஃபுல் வியூ. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிறப்பவே அவங்க வந்து ப்ரீ அரைவல் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நம்ம ப்ரீ அரைவல் ஃபார்ம் அப்ளை பண்ணிவிட்டு அது கிடச்சா மட்டும்தான் ஹாங்காங் போக முடியும். நீங்கள் அது போகிறப்போ ஃப்ளைட்டில் வந்து இந்த மாதிரி கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதாவது உங்களோட ஃப்ளைட் நேம், நீங்கள் லேண்ட் ஆகிறப்போ என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு, அண்ட் டிபார்ச்சர் அப்போ மறுபடியும் என்னெல்லாம் கொடுக்கணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு ஹாங்காங்கோட இமிக்ரேஷனுக்கு கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்லிப் மாதிரி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் லாஸ்ட் பேஜ் விட்டுருங்க, அது கணக்கிலே கிடையாது, அது பரவாயில்ல. அண்ட் ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கோம். சரி, அப்படியே நான் வந்து ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம் அப்படின்னு, இப்போ யூஸ்வலாக ஃப்ளைட்டில் போகிறேன்னா ரெஸ்ட் ரூம் யூஸே பண்ண மாட்டேன் அவ்வளோதான். சரி, நிம்மதியாக ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலையே, நம்மளும் இது வரைக்கும் ஸ்க்ரீனில் வரல அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரு மிரர் செல்ஃபி மாதிரி ஒரு வீடியோ. அண்ட் ஹாங்காங் போகிறப்போவே சன்செட் டைம் வந்தாச்சு. ஸோ ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம். அந்த க்ளவுட்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அப்படியே ரசிச்சுட்டு இந்த வீடியோவையும் எடுத்துட்டு நான் ஃப்ளைட்டை என்ஜாய் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் ஹாங்காங் வந்தாச்சுங்க, இருட்டிருச்சு. அங்கே பாருங்க. ஸோ ஹாங்காங் எப்படின்னா ஐலாண்ட் ஐலாண்டாக இருக்கும். ஹாங்காங்னு ஒரு இடம், ஹாங்காங் ஐலாண்ட்னு ஒரு இடம், மக்காவோ ஐலாண்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. நைட்டில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது இங்கே இந்த வீடியோவில் தெரியல, ஃபயர் பாக்ஸ்லாம் வா அங்கே பாருங்கங்க, என்ன ஒரு வியூ. அப்படியே ஃபுல் லைட்ஸ் அப்படியே ப்ரைட்டாக இருக்குது ஹாங்காங்கு. லைக் அந்த எக்ஸைட்மெண்ட்டே சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஸோ எப்படா லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அண்ட் எஸ் எஸ் எஸ், லேண்ட் ஆயாச்சுங்க, ஹாங்காங் டச் டவுன். சூப்பர் ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அதாவது வேறு ஒரு கண்ட்ரி, இது வரைக்கும் போகாத கண்ட்ரியில் லேண்ட் ஆகிறது ஒரு செம்ம ஃபீலிங். அண்ட் லேண்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மற்ற ஏர்போர்ட்லலாம் இமிக்ரேஷன் எல்லாமே அங்கேயே இருக்கும், இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், லேண்ட் ஆனோடனே இந்த மாதிரி அதாவது இமிக்ரேஷன் போகிறதுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வரும். ஸோ அதில் ஏறி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்கே பாருங்கள், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க், ட்ரான்ஸ்ஃபர் கேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே தான் இமிக்ரேஷனும் பண்ண முடியும், வேறு இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அப்படி தான் பண்ண முடியும். ஸோ இந்த மெட்ரோவில் போகலாம் வாங்க. நார்மலாக இருந்துச்சு, உட்காரத்துக்கு இடம் கிடையாது. எல்லா பேசஞ்சர்ஸ், எல்லா ஃப்ளைட்டில் வந்த எல்லாருமே நிற்க தான் செய்யணும். அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இமிக்ரேஷனில் நிறைய கேள்வி கேட்டாங்க, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டாங்க. அண்ட் இது பேர், இந்த கார்டு பேர் ஆக்டோபஸ் கார்டு. இந்த ஆக்டோபஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா, அதாவது ஃபெரியும் சரி, ட்ரெயினும் சரி, மெட்ரோவும் சரி, பஸ்ஸும் சரி, எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 150 ஹாங்காங் டாலர்ஸ் போட்டு ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்படியே அந்த கார்டையும் வாங்கிட்டு இங்கே 7-11, அதாவது லேண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் திங்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க சில பேர், 7-11 ட்ரை பண்ணு அப்படின்ட்டு. சரி, வந்தோடனே அங்கே என்ன இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு சாப்பிடலாம், செம்ம பசிங்க, சரி சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு 7-11 வந்துட்டேன். அதான் எல்லாமே, என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இருக்குது. ஃப்ரம் ஃபுட் ஐட்டம்ஸ், ட்ரிங்க்ஸு, ஹைட்ரேஷனுக்கு வாட்டர் பாட்டில்ஸ், சிம் கார்டு, லைவ் ஃபுட் கவுண்டர்ஸ், நூடுல்ஸ், ஜூஸு, மில்க் ஷேக்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே. ரெடிமேட் ஃபுட்டும் சரி, குக்கும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த காம்போ எஃப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் கார்லிக் ஒரு சாட்டே நூடுல்ஸ், அதுக்கப்புறம் 10 பீஸ் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை கொடுப்பாங்க. இதுதான் நான் வாங்கினது, சாப்ஸ்டிக்ஸ். மேலே இருக்கிறது சிக்கன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹாட் சாக்லேட், இதுதான் நூடுல்ஸ். எனக்கு வந்து அந்த நூடுல்ஸ் பிடிச்சிருந்துச்சு, சிக்கன் பிடிச்சிருந்துச்சு, பட் அந்த ஃபிஷ் இது பிடிக்கல. எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி வாங்க, என்ன பண்ணலாம், ட்ரெயினில் போகலாமா இல்லை பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் பஸ்லேயே போகலான்னு முடிவு பண்ணி இங்கே பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருந்தேன். அதாவது இங்கே நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து சிட்டி உள்ளே போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல். அண்ட் அந்த பஸ் நம்பர்ஸ்லாம் கிளியராகவே இருக்கும், நீங்கள் அதெல்லாம்
எல்லாம் கரெக்டாக போர்டை எல்லாமே பார்த்து கரெக்டாக இது பண்ணியிருந்தீங்கன்னா கிளியராக ஈஸியாக பண்ணி போயிடலாம். அண்ட் இங்கே ஹாங்காங்கில் முக்கால்வாசி எல்லா பஸ்ஸுமே இந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ் தான். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஆக்டோபஸ் கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 821. நம்ம ஏர்போர்ட்லேருந்து மாங்காக் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 821 பஸ் தான் இருக்கும். மாங்காக் வந்து சிட்டி சென்ட்ரல்லையே இருக்கும். ஸோ நீங்கள் பஸ் ஏறினோடனே ஒரு கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கார்டை இந்த ஆக்டோபஸ் கார்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுவே டிடெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே எப்படின்னா இந்த இடத்துக்கு இவ்வளோ ஃபேர், அந்த இடத்துக்கு இவ்வளோ ஃபேர்ன்னு கிடையாது, ஒரே ஒரு ஃபேர் தான். நீங்கள் எல்லாருக்குமே எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பஸ்ஸுக்கு இந்த ஃபேர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிச்சாச்சே, சீட்டை கண்டுபிடிப்போமா? நான் வந்து கீழே உட்கார விரும்பலை, மேலே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே நல்லா இருக்குங்க, அங்கே பாருங்கள். இங்கே இந்த ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல உட்காரது தான் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும், பின்னாடி போயிடலாம் அப்படின்னு நினச்சி பின்னாடி வந்துட்டேன். ஸோ எனக்கு பின்னாடி லைன் ஒன்றுட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் அதிகமாகிடும். அண்ட் கம்ஃபர்டபுள் சீட்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரைஸும் வெரி மினிமல். ஆனால் மக்களே இன்னும் மறந்துடாதீங்க, ஹாங்காங் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே உட்காந்துட்டேன், ஆனால் ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ், அப்படியே நான் வந்து பஸ்ஸை பிடிச்சி ஏறி அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி பிடிச்சி இங்கே மெட்ரோ பார்க் ஹோட்டலுக்கு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஹோட்டல், அருமையாக இருந்துச்சு. லைக் 4-star ஹோட்டல் இது. அண்ட் சார்ஜஸ் வந்து நாட் டூ எக்ஸ்பென்சிவ். எனக்கு வந்து ஒரு நைட்டுக்கு வந்து 4000 சம்திங் ஆச்சு. பட் இந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, குட் ஃபுட், எவ்ரி திங் வாஸ் தேர். ரூமும் அருமையாக இருந்துச்சு, ஹீட்டர்ஸ் வச்சு இருந்துச்சு. அண்ட் ஹாங்காங் வெதருக்கு இந்த சமயத்தில் ஹீட்டர்ஸ் தேவையில்லை, ஏர் ப்யூரிஃபையருமே இருந்துச்சு. என்னோடய ரூம் 18th ஃப்ளோரில் இருந்துச்சு. வாங்க உங்களுக்கு என்னோடய ரூமோட ஃப்ளோரையும் என்னோடய ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு வந்து இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த கோல்ட் பிளேட்டட், அதாவது கோல்ட் பிளேட்டட்னா கோல்டு மாதிரி பிளேட்டட் ஒரு இது. அண்ட் எஸ், என்னோடய ரூம் நம்பர் வந்து 1822. ஓ சாரிங்க, தப்பான டைரெக்ஷனில் வந்துட்டேன். நம்ம 1822 அந்த சைட் போகணும். ஸோ இப்படி போய் லெஃப்ட் எடுக்கணும். பா எவ்வளோ பெரிய காரிடார். ஆனால் இந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே அந்த கீழே கார்பெட் போட்டிருந்தாங்க. எனக்கு கார்பெட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ் ஃபைனலி என்னோட ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் என்னோடய ரூம், 1822. ஆனால் இந்த கையில் ஒரு கவரு, இந்த கார்டு இந்த சைடு வச்சுட்டு பேகை மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே, ஐயோ என்னத்தை சொல்கிறதுங்க. ஸோ நான் வந்து வச்சு பார்த்தேன், அது வந்து ஆக்சுவலாக ஃபுல் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் போல இருக்கு. அண்ட் எஸ் ரூம் உள்ள போகலாமா? ஸோ இது தாங்க ரூம். நான் இங்கே ஹாங்காங்கில் நெக்ஸ்ட் 4 days ஸ்டே பண்ண போகிற ரூம் இது தான். எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு, ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருந்துச்சு, ஷவர் பிளேஸ் க்ளீனாக இருந்துச்சு, 4-5 டவல் வச்சுருந்தாங்க. அண்டு அந்த ஷவர் ஜெல் எல்லாமே பால்மெயின் பாரிஸோட கண்டிஷ்னர், ஷாம்பூ, ஷவர் ஜெல். அண்ட் ரூம் வாஸ் ப்ரிட்டி குட், ஃபுல் ரூம் கார்பெட்டில். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் நடக்கிறதுக்கு, அதாவது தரையில் நடக்கிறதோட இந்த மாதிரி கார்பெட்டில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் 2 ட்வின் பெட் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ட்வின் பெட் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், லைக் கிங் சைஸ் பெட்டோட. ஸோ இந்த மாதிரி தனியாக இருந்துச்சுன்னா ஒரு பெட் வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரூம்லேருந்து வியூ இப்படி தாங்க இருக்க போகுது நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு. நைட்டில் இந்த வியூ, காலையில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் நைட்டு செமையாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போது காலையில் ஏஞ்சாச்சு. நைட்டில் நம்ம அந்த வியூ பார்த்தோம்ல, இப்போது காலையில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாவ், அட்டகாசமாக இருக்குது. அந்த ஹில் வியூ நான் வரோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டில் எதுவுமே தெரியல எனக்கு. காலையில் சூப்பராக இருந்துச்சு, ஏஞ்சோடனே ஒரு அருமையான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அண்ட் இந்த சைட் பில்டிங்ஸ், இந்த சைடு இன்னொரு கப்புள் ஆஃப் பில்டிங்ஸ், நடுவில் வந்து அந்த மவுண்டன். அண்ட் இது வந்து நான் 7-Eleven சீஸ் பன்னன் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கி வச்சிருந்தேன். குட் மார்னிங் கைஸ். அண்ட் இங்கே ட்ரிங்கபிள் யோகர்ட், அதாவது மேங்கோ அண்ட் ஃப்ளேவர்டு யோகர்ட், சாரி மேங்கோ அண்ட் பேஷன் ஃப்ரூட் ஃப்ளேவர்டு யோகர்ட் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே, லைக் ஐ வாஸ் வயிறு ஃபுல்லாக நிரம்பி இருந்துச்சு. கொஞ்சம் அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்டேங்க முடிச்சுட்டு கிளம்புறேன். லைக் இங்கே தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஹாங்காங் கவர்மெண்ட்டு, நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பாட்டில்ஸ்லாம் அவ்வளோவா. ஸோ கெட்டில்லையே நான் ஹாட் வாட்டர் இது பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். சுகாஷ் இங்கே டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். அண்ட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஓவர் ஹியர், ஹி பிளேஸ் டென்னிஸ்.
Say hi, no? Hi, hello. அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு சிட்டியை கொஞ்சம் காலையில் காமிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. பாருங்க, பஸ்ஸெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க, அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சிட்டி தான், லைக் எல்லா பீப்புளுமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதாவது நின்று மூச்சு விடுறதுக்கு கூட டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி தான் ஹாங்காங். ஆனால் நடுவில் அங்கங்கே க்ரீனரியும் இருக்கும், லைக் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஊர் ஃபுல்லாகவுமே ஒரு குப்பை கிடையாது, அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்துக்கும், ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே எம்ப்ளாயீஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. அண்டு அங்கே பாருங்கள் அந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் என்ன ஒன்றுனா, ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப யுனீக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் மார்னிங் டாக்ஸி அந்த ஒர்க் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்தோடனே, சரி நைட் வந்து நம்ம வெளியே போய் ஊரை சுற்றி பார்ப்போம். அதாவது நம்ம விக்டோரியா ஹார்பர்னு ஒன்று இருக்குது, அங்கே சிம்ஃபனி ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஞாபகம் இருக்கா, நம்ம ஏர்போர்ட்லேருந்து சிட்டி உள்ள வர்றதுக்கு ஒரு பஸ்ஸில் வந்தோம், அதே பஸ்ஸு தான். ஐ மீன் வேறு நம்பர். இப்போது சிம், அதாவது டிஎஸ்ஐஎம் சிம் ஷா சுய், அந்த இடத்துல போய் இறங்க போகிறோம். அந்த இடத்துல இறங்கிட்டு சிம்ஃபனி ஆஃப் லைட்ஸ் குட் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதாவது அந்த சைடு ஹாங்காங் ஐலாண்ட், இந்த சைடு வந்து நம்ம ஹாங்காங் இருக்கிற இடம், கவுலூன் அப்படின்னு பேர். ஸோ அங்கே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். எங்கே அதாவது பாருங்கள், இங்கே ஜீப்ரா கிராசிங் எல்லா மக்களுமே ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. அதாவது பர்ஃபெக்டாக சிக்னல் வரப்போ தான் க்ராஸ் பண்ணுவாங்க, வண்டியும் நிற்கும் கரெக்டாக. வாவ், என்ன ஒரு வியூனு, அற்புதமாக இருந்துச்சு. அதாவது நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஏஷியாவோட நியூயார்க்னு கூட சொல்லலாம், கம்பேர் பண்ணலாம் ஹாங்காங்கை. அந்த அளவுக்கு பஸ்ஸிங்கான ஒரு லாட் ஆஃப் நிறைய எக்கச்சக்கமான சூப்பர் கார்ஸ், சூப்பர் பைக்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் அவன் வந்து இங்கே எக்ஸாஸ்ட் போட்டிருப்பான். அவன் இல்லை, கவர்மெண்ட்லாம் எக்ஸாஸ்ட்டுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இஷ்டத்துக்கு எக்ஸாஸ்ட்டும் போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்க. சரி அந்த வியூ போதும், இங்கே மேலே ஒரு வியூ இருந்துச்சு, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே பாருங்க. ஸோ ஸ்டெப்ஸ் மாதிரி போச்சு, இங்கேருந்து பெட்டர் வியூ கிடைக்கும் அப்படின்னு நான் ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு இருந்தேன். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அது பெட்டரா இது பெட்டரா அப்படின்னு. ஆனால் இங்கேயும் நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஓ எஸ், அஃப்கோர்ஸ் இந்த இடம் பெட்டர் வியூங்க, கண்டிப்பாக. மேலேருந்து பார்க்குறது என்றைக்குமே ஒரு தனி ஃபீலிங் தான். டால் டால் பில்டிங்ஸ், அந்த லைட்ஸை பாருங்கள். இந்த சைடு ஒரு கிளாக் டவரு, அந்த பாம் க்ரோவ் ட்ரீஸு, அண்ட் நடக்கிறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பேமெண்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மக்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ எங்கெங்க கிடைக்கும்? அந்த ரெட் ஃபெரி வீல் மாதிரி தெரிஞ்சுதா? அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல, பட் வேறு என்ன பண்ணுறது, அப்படியே கிளம்பி தான் ஆகணும், கிளம்பியாச்சு. ஸோ இந்த சைட் ஆஃப் த ரோட் டு அந்த சைட் ஆஃப் த ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்வே மாதிரி வச்சுருந்தாங்க. மார்னிங் வந்து செம்ம ஹெக்டிக்கான ஒரு செஷனுங்க. பிக்கிள் பால்லாம் விளாண்டுட்டு அப்படியே லன்ச்சுக்கு வந்து நான் சரி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு என்னோடய ஹோட்டல் பக்கத்தில் இருந்துச்சு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டு மறுபடியும், ஏன்னா மார்னிங் ரொம்ப டயர்டு, விளாண்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours விளாண்டோம் ஹாங்காங் ஐலாண்டில். ஹாங்காங் கண்ட்ரி கிளப்னு பேர், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே என்னென்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கிளப்பில், லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நைட்டு கிளம்பிடலாம் வெளியே அப்படின்னு வந்து திருப்பி இங்கே K11 மியூசியான், அதாவது இங்கே ஹாங்காங்கோட மிக ஃபேமஸான ஒரு ஹை கிளாஸான ஒரு மால் இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்களேன் இந்த பஸ்ஸை, பிக் பஸ்ஸுன்னு பேர், மேலே ஃபுல்லாக ஓப்பன். அதை மாதிரி இந்த மாதிரி டூரிஸ்ட் அதுக்கு எவ்வளோ பெரிய க்யூன்னு பாருங்கள். அதாவது மேலே ஓப்பனாக இருக்கும், இவங்க வந்து ஹாங்காங்கை சுற்றி ட்ரிப்பு காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே அந்த மால் சொல்லியிருந்தேன்ல, K11 மியூசியம் அப்படின்ட்டு, அதுக்கு வந்தாச்சு. லைக் ரொம்ப ஹை கிளாஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் நான் என்ட்ரு ஆன உடனே இந்த ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதோட பேர் ஸ்டெர்லிங் ரூபி அப்படின்னு. அதோட ஸ்டோரி கூட போட்டிருந்துச்சு, இது எதுக்காக இந்த ஸ்கல்ப்சர், இதோட மீனிங் என்ன அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் ஆர்கிடெக்சர் டாப் நாச்சுங்க, லைக் சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க, இங்கே எங்கேயுமே பார்க்காத ஒரு ஸ்டைல் அது.
அப்படியே மால்குள்ளே போகலாம், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் த ஆம்பியன்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது அந்த ஒரு ரிச் ஃபீலிங் கொடுத்துருப்பாங்க ஃபுல் மாலுக்குமே. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு மாதிரி பாப்கார்ன் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு ஒன்று. எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு பிடிக்கல, அதுக்கப்புறம் போக போக அந்த ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அதாங்க வீடியோஸ்லாம் வந்து இந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் பார்க்கலாமே தவிர இந்த மாதிரி அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்க முடியாது வீடியோஸ்னால். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இங்கே சீலிங்கில் யூஸ்வலாக மாலில் நிறைய ஓப்பனாக அந்த சென்ட்ரல் ஏடிஎம்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு ரெட் ஆர்கிடெக்சரில் அப்புறம் ஒரு பால் மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பெரிய ஸ்க்ரீன் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து நீங்கள் இந்த மாலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து எங்கே இருக்குது எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு அப்படியே இந்த ஸ்க்ரீன் மூலமா நீங்கள் டைப் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது மாலில் பண்ணணும் அப்படின்னா இது வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல டெக்னாலஜியும் பயங்கரமாக வச்சுருந்தாங்க மாலில். அண்ட் ஆனால் எனக்கு புரியல, ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருந்தேன், நான் தேடினது வந்து கிடைக்கவே இல்லை இதில். ஸோ ஆனால் போங்கடா அப்படின்னு, சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மாலோட மேப்பை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து எஸ் ஆகிட்டேன், யூ ஆர் ஹியர். தெரியும்டா எனக்கு, நான் எங்கே இருக்கேன்னு நீயே எனக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க, எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், தொலைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அந்த மாலில். ஏன்னா இந்த சைடு அந்த சைடு அந்த சைடு இந்த சைடுன்னு இஷ்டத்துக்கு இருந்துச்சு. இது நீங்கள் மாலுக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதாவது நான் டெரஸ்க்கு இதை 8th floor நினைக்கிறேன், 8th floor போயிட்டு இந்த ஒரு செட்டப்பை வச்சுருந்தாங்க. அதாவது ஃபுல் க்ரீனரி, சுற்றி பில்டிங்ஸ், அந்த நைட் டைமில் இந்த மால் கொடுக்குற வைபே தனிங்க. நிறைய பேர் வந்து இங்கே நடுவுலலாம் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாலை முடிச்சுட்டு நான் வந்து கீழே இறங்கி வந்துட்டேன். மாலுக்கு பேக் சைடு வந்து அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ், நீங்கள் ஹாங்காங் போனீங்கன்னா அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரூஸ்லியோட ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாச்சு, இது ஆக்சுவலாக அந்த கையில் வச்சுருக்கிற லைட்டு, நான் ஃபஸ்ட்டு மூணு நினச்சேன் என்னடா இது அப்படின்னு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சரி அடுத்த வேலைக்கு பார்ப்போம் அப்படின்னு லாங்க்வாய் ஃபானன் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்புனேன். ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அது போகிறதுக்கு வந்து மெட்ரோவில் ஏறியாச்சு. ஸோ சிம்ஷா சுவையிலேருந்து அடுத்த ஸ்டாப் அட்மிரல்ட்டி. அட்மிரல்ட்டி வந்து ஹாங்காங் ஐலாண்ட் இருக்குது, அதாவது இந்த மெட்ரோ தண்ணி கடியில் டனலில் போய் போவாங்க. ஸோ டக்குனானா டக்குன்னு போயிடும், ஒரு 5 minutes தான் அட்மிரல்ட்டி ஸ்டேஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் லாங்க்வாய் ஃபான், அதாவது நீங்கள் அந்த லாங்க்வாய் ஃபான்னு இறங்கி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். லாங்க்வாய் ஃபான் அப்படின்னா என்னென்னா ஒரு பார்ட்டி பிளேஸ், லைக் செம்ம கூட்டமாக இருக்கும், செம்ம வைப். நான் ரொம்ப பேச விரும்பல, இந்த வைப் என்ஜாய் பண்ணுவேன். Yeah, please, I'll cover you. Yeah. நைட்டு லாங்க்வாய் ஃபோனில் சூப்பர் ஃபன். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்தேன். ரூமுக்கு வந்துட்டு காலையில் பார்த்தா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அடித்து நவுத்திட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வியூவை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதாவது யூஸ்வலாக இந்த வியூவில் எனக்கு ஹில் தெரியும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹில் ஃபுல்லாகவுமே மறைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்குங்க. அதுக்கப்புறம் மழை விட்டதுக்கப்புறம் நான் சரி பஸ் ஏறி ஹாங்காங் பார்க் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன டைம் லேப்ஸ் எடுத்திருந்தேன் இந்த ஊர் எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம்லாம் நிறைய பஸ்லாம் ஏறி இந்த ஹாங்காங் பார்க்குக்கு வந்தோம். ஆனால் ஒன்றுங்க, இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வெல் கனெக்டட் வித் எவ்ரி பிளேஸ். இந்த ஹாங்காங் பார்க் ஹாங்காங் ஐலாண்டில் இருக்குது, அண்ட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. சிட்டி சென்டரில் இந்த மாதிரி ஒரு க்ரீனரி நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. இனிமே இந்த வீடியோ அதை ப்ரூவ் பண்ணுவோம். அற்புதமாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஹாங்காங் பார்க்கோட மேப் இது. அண்ட் இந்த ஹாங்காங் பார்க் நீங்கள் டூரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் டிக்கெட் வாங்கணும் அந்த மாதிரி பே பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது, ஃப்ரீயாக உள்ளே போகலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஒரு
360 degree வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருப்பாங்க. என் ஷூலாம் பயங்கர ஈரமாயிருச்சு. நான் உள்ளே போயிட்டேன், உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், ரிலாக்ஸ் பண்ணி. ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்துச்சு இந்த சுற்றி, நம்மளை சுற்றி தண்ணி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங். மேலேருந்து கொட்டுட்டு பாருங்க, அதாவது நீங்கள் வாட்டர் ஃபால் உள் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஆர்கிடெக்சர், நல்ல ஒரு ஐடியா. ஆக்சுவலாக இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் தான் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரி வேறு என்னடா என்ன தான் இருக்குது இந்த பார்க்கில் அப்படின்னு பார்க்கலான்னு நானும் கிளம்பிட்டேன். அண்ட் மழை பெஞ்சதுனால நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் அம்ரெல்லா போட்டு அம்ரெல்லா யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அண்ட் எஸ் அந்த ஃபால்ஸ் இருந்துச்சுல, அதுக்கு இந்த சைட் தான் இது. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணி அந்த தண்ணி ஊற்றுற தண்ணி எல்லாமே இந்த சைட் வர மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உள்ளே ஹாங்காங் பார்க் உள்ளே தள்ளி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சு அந்த டைனிங் சீட்ஸ்லாம் வச்சு பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருப்பாங்க. லாட் ஆஃப் ஃப்ளவர்ஸ், நிறைய பட்டர்ஃப்ளைஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆன பேர்ட்ஸு, ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூட லைக் பெரிய பெரிய கேமரா வச்சுட்டு நின்றுட்டுருந்தாங்க இந்த பார்க்கில். அண்ட் சிட்டியில் இருக்கிற எல்லா பேர்ட்ஸுமே இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு. அதாவது அந்த க்ரீன், அந்த க்ரீனான விஷயம் கண்ணில் படுறப்போ ஒரு நல்ல ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு என்வைரன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். எனக்கு யூஸ்வலாகவே சிட்டி அந்த பஸ்ஸிங் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி விட ஒரு மவுண்டன்ஸ் இந்த மாதிரி நேச்சரோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து வாட்டர் ஃபால்ஸ் இன்சைட், அதாவது ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ். வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க, இப்போது உள்ளேருந்து பாருங்கள். சரி நானும் ஸ்க்ரீனில் வரல, எனக்கும் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வேணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சரி போதும் அப்படின்னு வெளியே வந்து பஸ் பிடிச்சி அடுத்தது விக்டோரியா பீக்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம் இருக்கும். ஸோ ஹாங்காங் ஐலாண்டில் மட்டும்தான் இந்த ட்ராம் ரன்னிங், ஹாங்காங் அந்த கவுலூன் அந்த ஏரியாவில் ட்ராம் இருக்காது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு சைட் பஸ்ஸு ஒரு சைட் ட்ராம். பட் நான் வந்து விக்டோரியா பீக்குக்கு போகிறதுக்கு வந்து பஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதாவது இது ஹில் ரீஜியன் ஹாங்காங்கில், பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ மவுண்டன் மேலே ஏற ஏற இன்னும் அற்புதமாக இருந்துச்சு. வெதரும் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் ஒரு மாதிரி க்ளவுடியாகவே இருந்துச்சு, பயங்கரமாக இருட்டிட்டு இருந்துச்சு, லைட் ட்ரிஸ்லிங். அண்ட் அதுவும் இன்றைக்கின்னு கரெக்டாக நம்ம பார்த்து மவுண்டன்ஸ்க்கு போகிறது எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுத்துச்சு. அப்படியே நம்ம வாங்க போவோம் விக்டோரியா பீக்குக்கு. வா, என்ன ஒரு வியூ அங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்ல சொல்ல வார்த்தையே இல்லை. விக்டோரியா பீக் ரீச் பண்ணியாச்சு. பஸ்ஸோட டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 minutes 40 minutes இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் பஸ் நம்பர் 15, அதாவது நீங்கள் வந்து ஹாங்காங் பார்க்லேருந்து விக்டோரியா பீக் போகணும் அப்படின்னா பஸ் நம்பர் 15 எனக்கு டேரெக்டாக விக்டோரியா பீக் கேலரியாக்கே வந்து விட்டுரும். அண்ட் இங்கே என்ன ஒரு ஃபீலிங்குங்க, அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனில் அந்த ஃபாரின் ஃபீல் கொடுத்துச்சு. அதாவது ஃபாரின் தான் இருக்கும், ஃபாரின் ஃபீல்னால் என்ன சொல்கிறது, ஒரு மால் இருக்கும், டைனிங்க்கெலாம் சூப்பராக செட்டப் பண்ணியிருப்பாங்க, ஒரு யூரோப் ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
அங்கே பாருங்கள், இதுதான் ஹாங்காங். இந்த சைட் வியூ, அதாவது எந்த சைடு ஈஸ்டாக வெஸ்டான்னு எனக்கு தெரியல, பட் இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் தெரியும், அதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கேருந்து இறங்கி வந்து நம்ம அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா விக்டோரியா பீக் ட்ராம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பஸ்ஸும் எடுக்கலாம் ட்ராமும் எடுக்கலாம். ஸோ ட்ராமில் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த கீழே போகிற இடம் காமிச்சல அங்கே வந்துக்கிறோம். என்ன ஒரு வியூ, ஃபுல் ஹாங்காங். இதுதான் இந்த விக்டோரியா பீக்கோட பெஸ்ட் வியூ, இதுதான் ஃபுல் ஹாங்காங் தெரியும். நடுவில் அந்த ரிவர் போகிறது தெரியும். ஃபுல் சைட் தோ அந்த ட்ராம் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராம் அப்ஸ். அப்படியே வாங்க கொஞ்ச நேரம் நடந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த விக்டோரியா பீக்கை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சைட் பச்சை பசை இருந்துச்சு, அந்த சைட் சிட்டியோட வியூ, அண்ட் ஒரு குட்டி ட்ரெக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு இந்த சைட் கொஞ்சம் ஒரு ஹில் சைடு, அதாவது கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அந்த சைடு வாக் போயிட்டுருந்தேன். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இந்த வியூவை செக் அவுட் பண்ணுங்கள் மக்களே, வாவ், ஜஸ்ட் வாவ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். அதாவது ஃபுல் கிராஸ் லான் மாதிரி போட்டிருந்தாங்க, மக்கள்லாம் இங்கே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் ரிலாக்ஸ் பண்ணுறதும் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த சைட் நிறையா அந்த ஸ்மால் ஸ்மால் ஐலாண்ட்ஸ், இந்த சைடு ஒரு பெரிய ஹில், அதுக்கப்புறம் ஃபுல் ஓஷன் தெரியும். இதுவே மாலுக்கு அந்த சைடு வந்து அந்த சிட்டி வியூ கிடைக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு சாங்கை போட்டு விட்டேன், அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு செம்ம பசி, சரி எக்டார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஒரு கிளப் சாண்ட்விச், அதாவது அந்த உள்ள சீஸு, எக்கு, டொமேட்டோ, லெட்யூஸ், ஹேமு எல்லாமே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஏர்போர்ட் போகலாம் இங்கேருந்து அப்படின்னு நினச்சிட்டு சிட்டி உள்ளே போயிட்டு அங்கேருந்து நான் வந்து மெட்ரோ எடுக்கணும். ஸோ இங்கே எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ பஸ்ஸுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பஸ்ஸு ஒரு பெரிய க்யூவே நின்றுட்டு இருந்துச்சு சிட்டி உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலி, இது பேர் ஸ்மால் பஸ். ஸோ சில இடத்துக்கு வந்து இந்த ஸ்மால் பஸ் தான் போவோம். ஸோ இந்த ஸ்மால் பஸ் எடுத்தாச்சு, அப்படியே வியூவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு. அண்ட் இந்த ஒரு நாள் அந்த ஹாங்காங் பார்க்கும் அந்த விக்டோரியா பீக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க எனக்கு. அப்படியே வந்து சேர்ந்தாச்சு இங்கே சென்ட்ரல், அதாவது இது பேர் சென்ட்ரல் ஸ்டேஷன். ஹாங்காங்கில் சென்ட்ரலான ஒரு ஏரியா, இங்கேருந்து எல்லா மெட்ரோ, எல்லா பப்ளிக் பஸ்ஸஸ், எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுமே கனெக்டட். அண்ட் லூயி விட்டானோட பெரிய மால் பார்த்தோம். இந்த சைட் ட்ராம், இந்த சைட் பஸ், நடுவில் சிக்னல் எப்படா விழும்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு நடுவில் இங்கே ஒரு வீடியோ ஷூட், ஃபோட்டோ ஷூட்டும் நடந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மக்கள் ஜஸ்ட் வெயிட்டிங் டு க்ராஸ். அது எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போயிட்டு, அதாவது இதுதான் அங்கே இப்படி தான் போய் ஆகணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மாலோட கனெக்டடாக இருக்கும், லைக் பியூட்டிஃபுல்லாக பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு நான் வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு வந்து 110 ஹாங்காங் டாலர்ஸ் செலவு பண்ணி இந்த ட்ரெயின் எடுத்தேன். இருக்கிற காசு எல்லாமே காலியாகிடுச்சு, லைக் கரெக்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபுட்டு ட்ரெயின் எல்லாத்துக்குமே. ஸோ இதோட எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ட்ரெயினை லைக் பார்த்தோன்னே ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்துச்சாங்க பாருங்கள். And yes, it's almost time to say bye-bye to Hong Kong. ட்ரிப் எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தாலும் அந்த லாஸ்ட் 2-3 டேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துச்சு. அண்டு வீட்டுக்கு போய் சஞ்சு, போல்ட், மைலோ, அம்மா அப்பா எல்லோரையும் பார்க்கணும். சிலதெல்லாம் வாங்கியிருக்கேன், டிஷர்ட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, அது ஐ மீன் டிஷர்ட், ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தான் எதுவுமே வாங்குறதுக்கு, இல்லைன்னா பேகேஜ் வெயிட்டும் வந்துச்சு, 7 kgs மேலே யூஸ் பண்ண முடியாதுன்னு. அப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்ஸ் ஆயில் வாங்கி வச்சுருந்தேன், பெரிய பாட்டில். ஸோ ஹி வாஸ் ரியலி ஹாப்பி. அண்டு பை பாய் ஹாங்காங். இதுதான் ஏர்போர்ட்டுக்கு போகிற வியூ.
இதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. அதாவது கடைசி நேரம் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு நல்ல வியூஸை கொடுப்போம் அப்படின்னு ஹாங்காங் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்ல ஊர், நல்ல கண்ட்ரி. பட் ஆனால் ஓவர் ஹைப்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இஃப் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஊர், நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா பயங்கர செலவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஹாங்காங் போகிறதுக்கு பதிலாக யூரோப்பில் ஏதாவது ஒரு நல்ல கண்ட்ரிக்கே போகலாம், லைக் அவ்வளோ செலவு பண்ணி. ஸோ பட் அதர்வைஸ் லைஃப்பில் கண்டிப்பாக ஹாங்காங் ஒரு வாட்டியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு அது. இன் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் வாட் எவர் ஹாங்காங் வந்து போயாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த ஃப்ளைட் டிலே ஆனதுனால தாய்லாண்டும் பார்த்தாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் வந்து கோலாலம்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் சென்னை போக போகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் ஃப்ளைட் ஏறி எல்லாம் வந்து இங்கே கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் 2 மணி வர எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. நகெட்ஸும் ஒரு ஜூஸும் மட்டும் ஆர்டர் பண்ணி ட்ரிப் கதம் கதம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ லவ் இட். ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ டூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.